நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். மகளிர் உரிமை தொகை பணம் கிடைக்காததுக்கு என்ன காரணம், அதை நம்ம இணையதளத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் தமிழக அரசு தற்போது அஃபிஷியலாக ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகை குறுஞ்செய்தி கிடைப்பதில் நடக்கும் குளறுபடிகளை தவிர்க்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு புதிய இணையதளத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயமா, மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்க தாங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் மூலமாகத்தான் விண்ணப்பிக்கணும்னு ரெண்டு முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ₹1000 வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டம் கடந்த 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் நடந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மகளிருக்கு 1000 உதவித்தொகைக்கான ஆணை மற்றும் அதற்கான பிரத்யேக ஏடிஎம் கார்டுகளையும் வழங்கியிருந்தார். தமிழகம் முழுவதும் 1,06,00,000 பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்பித்தவர்கள் 65% பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது, 35% விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளன. எனவே தகுதி இருந்தும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என தமிழக அரசானது அறிவித்திருக்கிறாங்க. இதற்கிடையே மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்ப நிராகரிக்கப்பட்டது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் https://kmut.tn.gov.in என்ற புதிய இணையதளம் ஒன்றை தமிழக அரசானது தொடங்கியுள்ளது. ஸோ இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு உருவாக்கியுள்ள அந்த புதிய இணையதளத்தின் மூலிமா மகளிர் உரிமை தொகை எதனால் கிடைக்கவில்லை என்பதை தாங்களாகவே தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அந்த இணையதளத்தில் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்யணும், அதில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் கொடுத்த ஆதார் எண்ணை வந்து வெளியிடணும், பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்ஃபோனுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு எந்த காரணத்துக்காக பணம் வரல அப்படிங்கிறத பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை குறிஞ்செய்தி கிடைப்பதில் நடக்கும் குளறுபடிகளை தவிர்க்க தமிழக அரசு இந்த புதிய இணையதளத்தை தொடங்கியிருக்கிறதாகவும், நேற்று மதியம் முதல் இந்த பயன்பாட்டுக்கு வந்த இந்த புதிய இணையதள பணிகள் முழுமையடையவில்லை, அதனால் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த இணையதளம் தொடர்பான அனைத்து வேலைகளும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம்னு வந்து தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க முடியும். அப்படி மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த இசேவை மையங்கள் கட்டணம் எதுவும் வசூலிக்கக்கூடாதுன்னு வந்து தமிழக அரசின் சார்பில் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் நியூஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.